கர்த்தருடைய தாசன். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாயிருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார், அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இந்த அதிகாரத்தின் கடைசி மூன்று வசனங்களும் ஏசாயா 53 அதிகாரத்தில் உள்ள எல்லா வசனங்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெளிவாக வெளிப்படுத்துகிறது. இந்த வாக்கியங்கள் மேசியாவை பற்றி சொல்லுகிறது என்பதை பூர்வ காலத்து யூதர்கள் எல்லோருமே அறிந்திருந்தார்கள். ஆனாலும் இந்த வசனங்கள் எரேமியாவை பற்றி சொல்லுகிறது என்று விளக்கம் கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் பிலிப்பு இந்த வாக்கியத்திற்கு சரியான விளக்கம் சொல்லுகிறார். இந்த வசனத்திற்கு இதுவரையிலும் சொல்லப்பட்ட குழப்பமான விளக்கங்களை எல்லாம் நீக்கிவிட்டு தெளிவான விளக்கம் சொல்லுகிறார். மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். அப்போஸ்தலர் 8:34-35, பிதாவாகிய தேவன் தம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும் ஊழியத்தை தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறார். தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய தாசன் என்று அழைக்கிறார். கர்த்தர் தம்முடைய தாசரிடத்தில் தம்முடைய ஊழியத்தை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய தாசர் தம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையாய் செய்து முடிக்கிறார். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் மகிமையை தேடுகிறார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறார், தம்முடைய பிதாவின் ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்கும் ஊழியத்தை கிறிஸ்துவானவர் உண்மையாய் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் ஆவிக்குரிய ஊழியமாகும். அவர் தம்முடைய ஊழியத்தை ஞானத்தோடு செய்கிறார். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஏசாயா 11:2. இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையும் அவர் உயர்த்தப்படுவதும் இங்கு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். இயேசு கிறிஸ்துவின் முகத்தையும் ரூபத்தையும் பார்த்து அநேகர் பிரமிப்பார்கள். அவர் துக்க முகம் உள்ளவராக இருப்பார். மனுஷனை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவின் முகப்பார்வை அந்தக்கேடு அடைந்திருக்கும். மனுபுத்திரரை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவின் ரூபம் அதிகமாய் அந்தக்கேடு அடைந்திருக்கும். இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்படும் போது அவருக்கு முள்முடியை சூட்டினார்கள், அவரை கன்னத்தில் அறைந்தார்கள், தலையில் குட்டினார்கள், முகத்தில் துப்பினார்கள். இதனால் அவருடைய முகரூபம் அந்தக்கேடு அடைந்தது. அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அவருடைய முகரூபம் துக்கம் நிரம்பிய முகமாய் இருந்தது. கிறிஸ்துவானவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தம்மைத்தாமே தாழ்த்தினார். இதன் நிமித்தமாய் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாக உயர்த்தினார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு உயர்த்தினார் என்பதை விவரிக்க இங்கு மூன்று வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அவையாவன: அவர் உயர்த்தப்பட்டார், அவர் மேன்மையாய் இருப்பார், அவர் மகா உன்னதமாய் இருப்பார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். மனுஷர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிறார்கள். இவ்விரண்டு சம்பவங்களினால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மகா உன்னதமானவராய் இருக்கிறார். அவர் உன்னதமானவர்களை விட மகா உன்னதமானவராகவும் வானங்களை விட உயர்த்தப்பட்டவராகவும் இருக்கிறார். அநேக தேசங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும், அவரை கனம் பண்ணும், அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அநேக ஜாதிகள் மேல் தெளிக்கப்படும். கிறிஸ்துவின் இரத்தம் மனுஷருடைய மனச்சாட்சிகளில் தெளிக்கப்பட்டு அவை சுத்திகரிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் ஜீவ தண்ணீருள்ள நீரூற்று திறக்கப்படும். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும்.
சகரியா 13:1 அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராஜாக்கள் அவருக்கு விரோதமாக இதுவரையிலும் பேசினார்கள், இனிமேல் ராஜாக்கள் அவருக்கு விரோதமாக தங்கள் வாயை திறக்க மாட்டார்கள். தங்கள் வாயை மூடி கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியோடும் மௌனமாகவும் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை பயபக்தியோடும் மனத்தாழ்மையோடும் கேட்பார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு முழு இருதயத்தோடு கீழ்ப்படிவார்கள். தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுவிசேஷம் மனுஷர் மத்தியிலே வெளிச்சத்தை கொடுக்கிறது. இதுவரையிலும் இருளில் இருந்த மனுஷரின் மனச்சாட்சி இப்போது வெளிச்சத்தில் தெளிவாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தேசங்களும் தேசங்களின் ராஜாக்களும் கேட்டு கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் முகப்பார்வையில் தேவனுடைய மகிமை பிரகாசமாய் இருப்பதை ஜனங்கள் காண்பார்கள். இதற்கு முன்பு தேவனுடைய மகிமையை பற்றி அவர்களுக்கு யாரும் அறிவிக்கவில்லை. இந்த ரகசியத்தை அவர்கள் கேள்விப்படவும் இல்லை. மேசியா வருவார் என்று யூத ஜனங்கள் எதிர்பார்த்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்த பிரகாரமாக மேசியாவாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வரவில்லை. அவர்கள் மாம்ச பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் சிந்தித்தார்கள். மேசியா இந்த உலகத்திற்கு ஆரவாரத்தோடும் ஆடம்பரத்தோடும் வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். மேசியாவோ அவர்கள் எதிர்பார்த்த பிரகாரம் வராமல் அமைதியாக வந்தார். அவர்கள் இதுவரையிலும் மேசியாவை பற்றி கேள்விப்படாதிருந்ததை இனிமேல் அறிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு இதுவரையிலும் மேசியாவை பற்றி தெரிவிக்கப்படாதிருந்ததை இனிமேல் காண்பார்கள். கிறிஸ்துவானவர் மனுஷருடைய விருப்பத்தின்படி இந்த பூமிக்கு வராமல் தம்முடைய பிதாவின் சித்தத்தின்படியும் விருப்பத்தின்படியும் இந்த பூமிக்கு வந்தார். நிறைவேறிய முன்னறிவிப்புகள். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் அந்தக்கேடு அடையும். அவர் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அவர் இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்தில் இருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை வண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாய் இருந்தார். துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை வண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இருந்து அர்ப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். அவர் மறித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும். அப்போது அவர் தமது சந்ததியை காண்பார். அவர் நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றுவார். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பார். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள். என் தாசன் ஞானமாய் நடப்பார். அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய தாசன் ஏசாயா 52:13 வசனம் இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார் என்று கூறுகிறது. இவர் கர்த்தருடைய தாசன். இவர் சாத்தானுடைய தாசனோ
மனுஷருடைய தாசனோ அல்லது பாவத்தின் தாசனோ அல்ல. இந்த தாசன் இஸ்ரவேலோ சபையோ அல்லது ஏசாயாவோ அல்ல. மேசியாவே இங்கு முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறார். மேசியா உயர்த்தப்படுவது இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மேசியாவிற்கு நித்திய காலமாக கிடைக்கப்படும் மகிமையாகும். மேசியா உயர்த்தப்பட்டிருந்தாலும் அவர் தாழ்த்தப்பட்டிருக்கிறார். இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் ஏசாயா 52:13 இருந்திருந்தால் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கும். மேசியா தாழ்த்தப்படுவதையும் பின்பு அவர் உயர்த்தப்படுவதையும் இந்த வசனங்கள் தெளிவாக விளக்கும். பழைய ஏற்பாட்டில் இந்த வேத வசன பகுதி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதை வேதாகமத்தின் இருதய பகுதி போன்றது என்றும் வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கும் மரணத்திற்கும் இந்த வசனங்களில் காரணம் கூறப்பட்டிருக்கிறது. விருந்துக்கு வரும்போது விருந்தினர் மீது வாசனை திரவியங்களை தெளிப்பது வழக்கம். இது தெளிப்பு ஞானஸ்நானத்தை குறிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிப்பதை இது குறிக்கிறது. சுத்திகரிப்பின் ஜலத்தை பற்றி எண்ணாகமம் 8:7 வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது.